ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th டெஸ்ட் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்களா, 8th கொஷின்ஸு, அதில் இருக்கிற மேக்ஸம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா, இதில் ரெண்டு பார்ட்டாக வீடியோ போட போகிறேன். எல்லா சம்மையான 22 சம் இருக்குது. ஒரு 10-12 சம்ம முதல்ல போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கிறத வந்து நான் அப்புறமா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், சரிங்களா? ஓகே. இந்த புதுசாக வரவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து நம்ம நேச்சுரல் இண்டியா அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும், எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃப்ரீ லிங்க் ஒன்று இருக்குது, நேச்சுரல் இண்டியா அகாடமி. இது வந்து டெலகிராம் லிங்க் ஒன்று கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து டெலகிராம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்குன்னு உள்ளே பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பு இதே நம்பரில் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போது கிளாஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கில், ஒரு மிதி வண்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இது விலை உயர்வின் காரணமாக ரூபாய் 1725 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பைசைக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500, அது வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்குனாக்குள்ள 1725 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் மெத்தடிலேயே போடலாம். ஓகேங்களா? என்ன பர்சன்டேஜ் மாத்திரம் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 1725 அது வந்து உங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தது 1500. ஓகேங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் 225 ரூபாய் அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 225 ரூபாய் வந்து உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. இதை பர்சன்டேஜை மாற்றணும் அப்படின்னாக்கில் பேஸ் என்ன ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதை கீழே வச்சுக்கோங்க. 1500ன்றது ஆரம்பத்தில் இருந்த ப்ரைஸ் உங்களுக்கு. எவ்வளோ அதிகரிச்சிருக்கோ அதை மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இன்ட்டு 100, புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 2 0 அடிச்சிருங்க. இது 5th வாய்ப்பில் அடிங்க, 3 5 15. இது 5th வாய்ப்பில் அடிச்சிங்கனாக்கில் 4 5 20, 5 5 25. இங்கே 3th வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா 15 3 வந்து பார்த்திங்கன்னா 45. ஸோ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கில் 15% வந்து உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு, அதிகரிப்பு சதவீதம். ஓகேங்களா? இது சும்மா நார்மலாக தான். நீங்கள் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என்ன ரேட் இருந்துச்சோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது அதிகரிச்சிருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தால் எடுத்துக்கணும், குறைஞ்சிருந்தாலும் ஆரம்பத்தில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இது ரொம்ப சாதாரண சம்மு தான், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம்மு போகலாம். ஓகே, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செல்லிட பேசியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 5000, அதில் வந்து அதிலிருந்து ரூபாய் 4200 குறைந்தால் குறைந்த சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு பேஸ். இதிலிருந்து எவ்வளோ அதிகரிக்குது இல்லை எவ்வளோ குறையுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கில், ஆரம்பத்தில் வந்து 5000 ரூபாய் இருந்திருக்கு, அதிலிருந்து இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னா 4200 ரூபாயாக குறைஞ்சிருக்கு. அப்போது ஸோ உங்களுக்கு 800 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பர்சன்டேஜாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதை கீழே போட்டுக்கோங்க. அதில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை அதிகரிச்சிருக்கு அதை மேலே போட்டுக்கோங்க. இன்டு பர்சன்டேஜ் 100 பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது ஒரு 3 0, இங்கே 1, இங்கே ஒரு 0. ஓகேங்களா? ஸோ ஸோ 80/5 இருக்குது. இதை அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் என்ன வருதுனாக்கில், 1 5 5 மீதி 6 5 30. ஓகேங்களா? ஸோ 16% வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அடித்து போட்டுக்கோங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பெரிய சம் இல்லை, ஜஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல கழிச்சிட்டு அதை பேஸ் வந்து கரெக்டாக வைங்க. அடிப்படை என்ன ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதுதான் பேஸ். அதுக்கு வச்சு மேலே குறைஞ்சிருக்கோ அதிகரிக்கோ அதை போட்டு சதவீதம் மாத்திரம் 100 பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், சரிங்களா? ஓகே. ஸோ இது 16%, ரொம்ப சாதாரண தான். அடுத்த சம்மு, ஒரு கை கடிகாரத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 600, அது வந்து பார்த்தீங்கன்னா 12% அதிகரித்தால் அதன் புதிய விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு வாட்சோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 600, அதில் வந்து 12% அதிகரிச்சிச்சுன்னா எவ்வளோ நியூ ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க.
ஸோ இதை வந்து ஒன்றும் இல்லை, நார்மல் மெத்தடில் போடணுன்னாக்கில் கொடுத்துருக்கிற 600 12% கண்டுபிடிச்சிட்டு அது வந்து நம்ம கூட்டி போட்டுங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 6 12 வந்து 72. ஸோ 600 ப்ளஸ் வந்து ஒரு 72, 2 கொட்டிங்கன்னா 672. ஸோ இதான் இதோட புதிய ப்ரைஸ். ஓகேங்களா, இந்த மெத்தடில் போடலாம். இல்லை இன்னொரு மெத்தடில் என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னாக்கில், என்ன ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, நான் 100% எடுத்துக்கிறேன் இந்த 600, ஏன்னா இதை வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த விலை. எவ்வளோ அதிகரிக்கிறது 12%, அப்போ 100 கூட 12 கொடுத்தீங்கன்னா 112%. இது எவ்வளோ நமக்கு தெரியாது, இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது இது டைரெக்ட் ஆன்சராக வரும். ஓகே, கிராஸ் மல்டிபுலேஷன் பண்ணிங்கன்னா 600 × 112 கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள 100. ஓகேங்களா, 2 0 2 0 அடிச்சிருங்க. ஸோ இதையும் நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னாக்கில் 600 672. ஓகேங்களா, ஸோ டைரக்ட் ஆன்சர் இதில் வந்துடும். நீங்கள் எந்த மெத்தடு வேணுமோ அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா இருக்கிறத 100% எடுத்துட்டு அதில் வந்து அதிகரிச்சிருந்தாங்கன்னா 100 கூட இந்த அதிகரிச்சது சதவீதத்தை கூட்டிக்கணும். சப்போஸ் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா 100 எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை கழித்து போட்டுட்டு கிராஸ் மல்டிபுலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா டைரக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த மெத்தடு யூஸ் ஆகுதோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுவும் ஈஸியானதா, நெக்ஸ்ட் போகலாம். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கல ₹12,000. இது 20% குறைந்தால் அதன் புதிய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், 12,000 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வர ஆன்சரை வந்து 12,000 கழிச்சு போட்டிங்கனாலே ஓகே. ஓகேங்களா, ஸோ இது என்ன 12,000 இருக்கு இல்லைங்களா, ஸோ இது 12,000, அதில் 20% வந்து கண்டுபிடிங்க. 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இதை பெருக்குனீங்கனாக்கில் 12 2 24 ஒரு 2 0, 2400. ஸோ 12,000 2400 கழிச்சிட்டிங்க அப்படின்னாக்கில் உங்களுக்கு வந்து 9,600 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதான் 9,600. இல்லை நான் முன்ன பர்சன்டேஜ் மெத்தடில் சொன்ன மாதிரி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் என்ன இருக்குது, 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000. ஓகேங்களா, அதில் 20% குறைஞ்சிருக்கு, 20% குறைஞ்சிச்சுன்னா மீதி 80% தான் நமக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ அது எனக்கு தெரியாது, அப்போ கிராஸ் மல்டிபுலேஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன இருக்குது, கிராஸ் மல்டிபுலேஷன் இங்கே 12,000 இருக்குது, இந்த 80 அங்கே போயிடுது, அப்போ 80 கீழே வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ இது ஒரு 2 0, இது ஒரு 2 0 அடிச்சிருங்க. ஸோ இதையும் பெருக்க போட்டிங்கனாக்கில் 80 ஒரு 2 16 96, ஸோ 2 0. ஓகேங்களா, 9,600 இதுவும் வருது. ஸோ எந்த மெத்தடு வேணாலும் போட்டுக்காங்க, உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை பார்த்து போட்டுக்காங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்த சம்மு. ஓகே, ஒரு இடத்தோட மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டில் 1%, ரெண்டாவது ஆண்டில் 2% அதிகரித்தால் மொத்த அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 1% கொடுத்துட்டு இன்னொரு 1% கொடுத்துட்டு அடுத்தும் சதவீதத்திலேயே ஆன்சர் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி போட்டுடலாம். 7th டெஸ்டோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து சதவீதத்திலே கொடுத்துட்டு அடுத்து சதவீதமே கேட்குறாங்க அப்படின் போது நமக்கு இது பண்ணும். ஸோ என்ன ஃபார்முலா அதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, x ± y ± xy/100. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறது என்ன, 1% அதிகரிக்குது அப்படின்னாக்குள்ள ப்ளஸ் 2வது வருஷத்தில் 2% அதிகரிச்சிருக்கு, அதிகரிக்கிறதுனா ப்ளஸ் போடுங்க, குறையுதுன்னா மைனஸ் போடுங்க. ஓகேங்களா, ப்ளஸ் 1 × 2 / 100. ஓகேங்களா, ஸோ இது 3, 1 2 கூட்டிங்கன்னா 3, இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்குல இது 2 பெருக்குனீங்கன்னா ப்ளஸ், இது 2 பெருக்குனீங்கன்னா 2 2 / 100 வருது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி இதை புள்ளி வைக்கணும் இல்லைங்களா, அப்போ 3 + 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், 0.02. ஓகே, கீழே எத்தனை 0 இருக்குதோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், இது 2 கூட்டிங்களா 3.02. ஸோ இவ்வளோ சதவீதம் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும், புரியுதுங்களா, எவ்வளோ அதிகரிப்பு சதவீதம்னா 3.02. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காங்க, கண்டிஷன்ஸ் வந்து இதுதான், முதல்ல 1% கொடுத்துருக்கணும், அடுத்தது 1% கொடுத்துருக்கணும், நமக்கு
கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் கேட்டிருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப சாதாரண சம் தான். ஸோ அடுத்த சம் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவரோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 50% குறைச்சிடுறாங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 50% அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவருக்கு கிடைக்கிறது என்ன, லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒருத்தரோட சம்பளம் வந்து 50% குறைச்சிட்டு 50% அதிகரிக்கிறாங்க, அப்போ அவர் கிடைக்கிறதும் சதவீதத்தில் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன, முன்ன சொன்ன அதே ஃபார்முலா தான். ஓகே, எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. ஓகே, இதே சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணலாம், முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 50% குறைச்சிருக்காங்க இல்லைங்களா, அப்போ மைனஸ் 50. அடுத்தது 50% அதிகரிச்சிருக்காங்க இல்லையா, அப்போ ப்ளஸ் 50. இங்கே என்ன வருது, மைனஸ் 50 பெருக்கல் 50, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100. ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிருங்க, இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, 50 போச்சுன்னா 0 தான் இருக்கும். இது ரெண்டும் பெருக்கினீங்களா என்ன வருது, 5 × 25 மைனஸ் 25%. அப்போது 20 மைனஸில் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன எடுக்கணும், லாஸ். ஓகேங்களா? மைனஸில் வந்துச்சுன்னா லாஸ், இதே ப்ளஸில் வந்துச்சு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கெயின். ஓகே, ப்ராஃபிட் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு இங்கே மைனஸில் வந்திருக்கிறதுனால இங்கே வந்து 25% லாஸ் அவருக்கு, அவரோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 25% லாஸ். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். புரியுதுங்களா? இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் சம் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருளோட குறித்த விலையானது அதன் அடக்க விலையை விட 10% அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட குறித்த விலையில 10% தள்ளுபடி கொடுத்து விற்பனை செஞ்சால் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே போல தான், பர்சன்டேஜ் முதல்ல வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க 10%, அப்புறம் 10% தள்ளுபடினா வந்து குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மறுபடியும் வந்து சதவீதத்தை தான் கேட்குறாங்க. இதுக்கும் சேம் ஃபார்முலா தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. ஏன் அந்த ஃபார்முலாவை திருப்பி திருப்ப எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ வந்து இது மைண்டுக்குள்ளார செட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% வந்து அதிகரிச்சிருக்காங்க, அப்போ ப்ளஸ் 10, அப்புறம் 10% குறைச்சிருக்காங்க, அப்போ மைனஸ் 10. தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னா என்ன மீனிங், குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் ப்ளஸ் 10 பெருக்கல் மைனஸ் 10 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ. இப்போ என்னாச்சு, உடனே வந்து எல்லாமே 0 0 வந்துடுச்சு. இப்போ பத்தில் பத்து பத்து 0, இங்கே 0 வந்துடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இங்கே மேலே என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஓகேங்களா? 0 0 தான் அடிச்சிருக்கோம், மேலே 1 இருக்குது, கீழே 1 இருக்குது, அப்போ மைனஸ் 1 ஆன்சர். அப்போ மைனஸ் 1னா 1% வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ 1% லாஸ், மைனஸில் வந்திருக்குல்ல, அப்போ 1% உங்களுக்கு வந்து நஷ்டம். புரியுதுங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் எடுத்து போடுங்க, எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்த சம்மு போகலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் அதே போல தான், ஒரு பொருளோட விலை வந்து பார்த்திங்கன்னா 40% அதிகரிக்கப்பட்டு பின் 20% குறைக்கப்படுகிறது எனில் பொருளோட விலையில் அதிகரிக்கப்பட்ட சதவீதம் என்ன. இதுவும் அதே போல அதே இதில் தான் கேட்டிருக்காங்க. நான் டைரெக்டாக கணக்கு போய்ட்றேன், நீங்கள் ஃபார்முலா வந்து மறுபடியும் எழுதிக்காங்க. ஸோ முதல்ல 40% அதிகரிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ப்ளஸ் 40 பெருக்கல் மைனஸ் 20 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜீரோ, இது ஒரு ஜீரோ, இது ஒரு ஜீரோ, இது ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. இங்கே என்ன இருக்குனாக்கலை, 40 போச்சுன்னா 20, இங்கே என்ன இருக்குனாக்கலை 4 × 2 8, அப்போ மைனஸ் 8, இது ரெண்டு பேருக்குனீங்கனாக்கலை. ஸோ மீதி என்ன வருதுன்னா 20 × 8 போச்சுன்னா 12%. ஓகே, அப்போது என்ன இருக்குது உங்களுக்கு, 12% அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. அந்த அதிகரிக்கப்பட்ட சதவீதம் என்ன, 12%. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார்முலா மாத்திரம் எழுதி போட்டிருக்கேன், இதை பாருங்கள். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? 40% அதிகரிக்குதுனா ப்ளஸ்ஸு, குறையுதுனா மைனஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் அடித்து போடுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம்மு. ஒரு வியாபாரியானவர் தன்னிடம் உள்ள பொருட்களை வந்து அடக்க விலையை விட 20% கூடுதலாக, அப்போ 20% அதிகரிச்சிருக்காங்க, விலை நிர்ணயம் செய்து பின் 10% தள்ளுபடி கொடுத்துருக்கா அப்படி எனில் அவருக்கு கிடைச்ச லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ 20% மோர் அண்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாப்படி. ஸோ இட்ஸ் ப்ராஃபிட் ரேட் இஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு முன்ன போட்ட அதே ஃபார்முலா தான், ஃபார்முலா எழுதிக்கோங்க, நான் வேற சம்ம மாத்திரம் போடுறேன். ஸோ முதல்ல வந்து 20% அதிகரிச்சிருக்காங்க இல்லைங்களா, அப்போ ப்ளஸ் 20, அப்புறம் மைனஸ் 10, ஏன்னா 10% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 20 பெருக்கல் மைனஸ் 10 டிவைடட் பை 100, ஓகேங்களா. இது ஒரு 0, இது ஒரு 0, இது ஒரு 0, இது ஒரு 0 அடிச்சிருங்க. ஸோ இங்கே 20ல் 10 போச்சுன்னா 10, இது ரெண்டு பேருக்குனிங்கன்னா ஓர் 2 மைனஸ் 2. ஸோ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா 10ல் 2 போச்சுன்னா 8%. ஸோ அவருக்கு 8% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 8% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஜஸ்ட்டு படிக்கிறீங்க, ஃபார்முலா மைண்டுக்குள்ளார வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் எக்ஸாம்பிள் போய் ஃபார்முலா எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு மைண்டுக்குள்ளார வச்சுருங்க, வச்சுட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா. ஸோ இது 20 - 10 கூடுதல்னா ப்ளஸ்ஸு, தள்ளுபடினா மைனஸ், ஓகேங்களா. ஸோ 8% அவருக்கு கெயின் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணின் 10% குறைக்கப்பட்டு பின் 10% அதிகரிக்கப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட எண் வந்து கொடுக்கப்பட்ட எண்ணை விட 10 குறைவு எனில் கொடுக்கப்பட்ட எண்ணோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் இஸ் ரெடியூஸ்டு பை 10% அண்ட் தென் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஆஃப் 10%. இஃப் த நம்பர் அப்டைன்ட் இஸ் லெஸ் தென் 10, தென் தி வேல்யூ ஆஃப் தி கிவன் நம்பர். ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லைனை மாத்திரம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 குறைவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக மேலே இருக்கிறதுலேயும் வந்து நமக்கு பர்சன்டேஜ் குறைவாக தான் வரும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் குறைவுன்னு கண்டுபிடிச்சிட்டுங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவட் பண்ணி போட்டுடலாம். ஸோ அதான் கான்செப்டு, ஓகேங்களா. ஸோ முதல்ல என்ன இருக்குனாக்கல 10% வந்து உங்களுக்கு குறைச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ மைனஸ் 10, அப்புறம் வந்து 10% அதிகரிச்சிருக்காங்க இல்லைங்களா, அப்போ ப்ளஸ்ஸு பத்து இங்கே மைனஸ் 10 பெருக்கல் ப்ளஸ் 10 டிவைடட் பை 100, ஓகேங்களா. 1 0 1 0 1 0 1 0 இங்கே 10ல் 10 0. உடனே இங்கேயும் முன்ன சொன்ன மாதிரி தான், எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. 0 0 தான் அடிச்சிருக்கோம், மீதி 1 அப்படியே இருக்குது. ஸோ மைனஸ் 1 இருக்குது, அப்போ 1%. அப்போ 1% அது குறைஞ்சிருக்கு. அந்த ஒரு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 10% குறைச்சி 10% அதிகரித்தா 1% வந்து குறைஞ்சிருக்கு. இங்கே க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பெறப்பட்ட எண் நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கல, 1% குறைஞ்ச எண் வந்து அது வந்து எவ்வளோன்னா 10 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 1% குறைஞ்சிருக்கு. இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 10 குறைஞ்சிருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவட் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். அப்போ 1% அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இல்லைங்களா, ஏன்னா 1% குறைஞ்சிருக்கு, இங்கே 10 குறைஞ்சிருக்கு. அப்போ 100%ன்றது எவ்வளோ, இது எக்ஸ், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போது 10 × 100 கீழே வந்து 1 தான் வரும். ஸோ இதை போட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 1000. ஸோ இதுதான் அந்த சம்முக்கான ஆன்சர், ஓகேங்களா. 1000 தான் இதுக்கான ஆன்சர், புரியுதுங்களா. 1% குறைஞ்சிருக்கு, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை அதிகமாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா க்வெஸ்சனில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு, அப்போ கண்டிப்பாக இது மைனஸில் தான் வரும். ஸோ அதை வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவட் பண்ணி கணக்கு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், சரிங்களா. ஸோ அடுத்த சம் போகலாம், ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்கில் 2013 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 1,25,000. இது அடுத்த ஆண்டில் வந்து 7% பெருகுமானால் 2014 மக்கள் தொகை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல ரெண்டு ஃபார்முலா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கில் ஆண்டுக்கு பிறகு அப்படின்னு க்வெஸ்சனில் கேட்டாங்க அப்படின்னாக்கல இதுதான் ஃபார்முலா, A = P 1 + R/100 n. இதே இன்னொரு க்வெஸ்சன் வந்து என்ன கேட்கலாம், என் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுனா P = A/1 + R/100 n, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஃபார்முலா. இது இந்த கொஷனில் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும், ஓகேங்களா. ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் 2013 கொடுத்துட்டு 2014 தான் கேட்குறாங்க. அப்போ அடுத்த வருஷம் தானே,
அப்போ பிறகுக்கான ஃபார்முலாவை தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபார்முலா படி போனீங்க அப்படின்னாக்கல என்ன எழுதலாம், ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என். ஓகேங்களா? ஸோ இங்கே பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 125,000. ஓகேங்களா? 125,000 ஒன் ப்ளஸ் எவ்வளோ அதிகரிக்குதுன்னா 7% அதிகரிச்சிருக்கிறது தான் ஆறு ஹோல் பவர் ஒரு வருஷம்தான். ஏன்னா 2014 தானே கேட்டிருக்காங்க, அப்போ ஒரு வருஷம்தான். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு, 125,000. இது வந்து பெருக்கிக்காங்க, இந்த மாதிரி கிராஸில் பெருக்கிக்காங்க, இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸில் பெருக்கிக்காங்க. ஒரு நூறு நூறு இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை கூட்டிக்கணும், இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கழிச்சிடணும். இப்போ ஒரு நூறு நூறு, நூறு ப்ளஸ் 7 107. ஓகேங்களா? பெருக்கல் 107 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இதோ ரெண்டு ஜீரோ, இதோ ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்களே, இது ரெண்டுத்தையும் பெருக்கி போடுங்க, நீங்களே பெருக்கி போடுங்க. ஓகே, பெருக்கி போட்டிங்கன்னா ஏழு அஞ்சு. ஓகே, ஸோ இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133,750 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? இது ரெண்டு பெருக்கி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133,750 இதான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ ஆப்ஷன்லையும் அந்த விடைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் தான் இதை போடணும். இது போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, பெருக்கல் நல்லா வரணும் உங்களுக்கு, அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பெருக்கல் வாய்ப்பாடு நல்லா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த சம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. இது பிறகுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும், முன்னாடின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம போவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 90,000. இது ஆண்டுக்கு 7% அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தோட மக்கள் தொகை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை 90,000, இது வந்து பார்த்தீங்கன்னா 7% அதிகம் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும். ஸோ பிறகு நான் தான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன்ல, ஆஃப்டர் 2 இயர்ஸ், பிஃபோர் 2 இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா, ஆஃப்டர் 2 இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஓகே, ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. ஏன் திரும்ப திரும்ப இது எழுதுறேன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் எடுக்கணும்னு தெரியணுன்றதுக்காக எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ பி வந்து 90,000, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் எவ்வளோ அதிகரிக்குன்னா 7% அதிகரிக்குது, எத்தனை ஆண்டுக்குன்னா 2 ஆண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அதே 90,000, இங்கே பார்த்திங்கன்னா 100 ப்ளஸ் 7 107. ஓகே, பெருக்கல் 107 டிவைடட் பை 100 பெருக்கல் 107 டிவைடட் பை 100. ஏன்னா மேலே 2 இருக்கு இல்லைங்களா பவரு, அதனால் 2 டைம் போடணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 ஜீரோ, இங்கே ஒரு 2 ஜீரோ, ஸோ இங்கேயும் 4 ஜீரோ அடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ மேலக்கிறதெல்லாம் பெருக்கி போடுங்க. மேலக்கிறதெல்லாம் பெருக்கி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல எவ்வளோ வருது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,0,3,0,4,1. ஓகேங்களா? 1,03,441. 1,03,441 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக வருது. இதை நீங்களே பெருக்கி போட்டுக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நான் பெருக்கி போடணுன்ற ஒன்றும் இல்லை, நீங்களே வந்து பெருக்கி போட்டுருங்க. சரிங்களா? ஸோ அங்கே இருக்குங்களா 1,03,441 அப்படின்றது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான விடைகள். ஓகேங்களா? ஃபார்முலா மாத்திரம் எதுன்னு சூஸ் பண்ணிட்டு இந்த பெருக்கல் வாய்ப்பாடு தெரில அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு நல்லா கற்றுக்கோங்க. ஓகேங்களா? கற்றுட்டு போட்டிங்கனாக்கல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம நான் உங்களுக்கு, இன்னும் மீதி இருக்கிற சம வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? இன்னொரு 1/2 hour பிடிக்கும், நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.